மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய நீடில்வர்க் மிஸ் கமலா புஷ்பம்மா. நம்ம போன வார தச்சதனுடைய தொடர்ச்சி, சரிங்களா? அந்த ஒரு கோட்டு தையல்களுடைய தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வாரம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், சங்கிலி தையல் இழையோடியது தமிழில், ஓகேங்களா? அதாவது த்ரெட்டட் செயின் ஸ்டிச், ஓகேம்மா? நம்ம வந்து த்ரெட்டட் பேட்ச் ஸ்டிச் பார்த்தோம், விப்டு பேட்ச் ஸ்டிச் பார்த்தோம், இல்லைங்களா? பெக்னீஸ்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பேட்ச் ஸ்டிச் அடிப்படையாக வச்சு வந்தது. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கிலி தையலை அடிப்படையாக வச்சு வரும். அதனால எப்படி பேட்ச் ஸ்டிச் தெரிஞ்சாதான் வந்து நீங்கள் அந்த த்ரெட்டட் பேக், விப்டு பேக் அதெல்லாம் போட்டீங்க, பெக்னீஸ்லாம் போட்டிங்க, அதெல்லாம் தைச்சிங்களோ, அதே மாதிரி செயின் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்தது இந்த த்ரெட்டட் செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் தைக்க முடியும், ஓகேங்களாம்மா? இதுக்கும் வந்து நம்ம ரெண்டு கலர் நூல் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கலர் நூல் வந்து ஊசியில் போத்துக்கோங்க, சரிங்களா? ஊசியில் போத்துட்டு எப்பவும் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், துணியோடைய பின்பக்கம் இருந்து முன்பக்கம் ஊசியை கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, செயின் ஸ்டிச்சில் வந்து தொடர்ச்சியாக சங்கிலிகள் வந்து அப்படி ஒன்றோட ஒன்று இணைஞ்ச மாதிரி இப்படி வரும், இல்லையா? பட் இந்த ஸ்டிச்சில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சங்கிலிகள் வந்து தனித்தனியாக இருக்கும், சரிங்களாம்மா? அந்த சங்கிலிகள் தனித்தனியாக இருக்கும், அதுக்குள்ளே நுழைஞ்சு நுழைஞ்சி அடுத்த கலர் த்ரெட் வரும், சரிங்களா? அதுதான் இப்போ நம்ம தைக்க போகிறோம். தைக்க ஸ்டார்ட் பண்ணலாமாங்க. கவனிங்கம்மா, இப்போ வந்து பின்பக்கம் இருந்து முன்பக்கம் நான் வந்து நூலை கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்துட்டு எப்பவும் போல் உங்களோட லெஃப்ட் ஹேண்டில், ஓகேவாம்மா? லெஃப்ட் ஹேண்டில் இந்த தம் ஃபிங்கரில் வந்துட்டு உங்களோட இந்த த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க, ஓகேவா? கவனிங்கம்மா, அதாவது இடது கை கட்ட வரல, சரிங்களா? நூலை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ நம்ம சங்கிலி தையல் தைக்க போகிறோம். சங்கிலி தையல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா? குத்துன அந்த நூல் வெளியில் வந்திருக்க அதே இடத்துல குத்திட்டு பின்பக்கம் இருந்து முன்பக்கம் வந்து ஊசியை கொண்டு வரீங்க. கொண்டு வந்துட்டு இப்போது அடுத்த சங்கிலி வந்து தொடர்ந்து போடுவீங்க இல்லையா? இப்போ இது தொடர்ந்து போடாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத, அந்த செயினுக்கு வெளியில், சரிங்களா? செயினுக்கு வெளியில் தான் குத்துவோம் இல்லையா? குத்திட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி வந்துடணும், ஓகேவா? ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் கேப் வரும், ஒரு செயினுக்கும் அடுத்த செயினுக்கும் கேப் வரும், சரியா? இப்போ அடுத்த செயின், அடுத்த செயின் போடுறோம் பாருங்க, ஓகேவா? இது அடுத்த செயின் போடுறோம். மறுபடியும் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை க்ளோஸ் பண்ணிடணும். அந்த செயினை க்ளோஸ் பண்ணி ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி வரணும் அந்த இடத்துல, சரிங்களா? ரன்னிங் வந்து பின்னாடி தான் வரும், முன்பக்கம் வராது, சரிங்களா? பின்பக்கம் மட்டும்தான் வரும். இப்போது அடுத்த செயின் அதே மாதிரி, சரிங்களா? செயின் போடும்போது மட்டும் தம் ஃபிங்கரில் இந்த த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவாம்மா? இப்போ புரியுதா எப்படி தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு? இப்போது நான் மூணு செயின் போட்டிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக நீங்கள் வந்து செயின் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேப் வந்து ஈவனாக இருக்கணும், சரிங்களா? கேப் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. செயின்ஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து ஸ்டிச் பண்ணுங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி. கவனிங்கம்மா, இப்போது ஒரு லைன் ஃபுல்லாக இந்த தனித்தனியாக செயின் போட்டு முடிச்சிட்டோம், ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எப்போவுமே செயின் வந்து க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி பின்பக்கம் போயிடுங்க, சரிங்களா? பின்பக்கம் போயிட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, சரிங்களாம்மா? ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த கலர், சரிங்களா? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட் போட்டு தைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இன்னொரு கலர் நூல் போடுங்க. நூல் போட்டு தையலோட ஸ்டார்டிங்க, ஓகேவாம்மா? தையலோட ஸ்டார்டிங்க பின்பக்கம் இருந்து முன்பக்கம் கொண்டு வந்துடணும், ஓகே? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து அடுத்த கலர் கான்ட்ராஸ்ட் கலரை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா? பின்பக்கம் இருந்து முன்பக்கம் கொண்டு வந்திருக்கோம் செயினோட ஸ்டார்டிங்கில். இப்போ பாருங்கள் செயினுக்குள்ளே, சரிங்களா? தெரியுதாம்மா? செயினுக்குள்ளே அப்படியே நுழைச்சி எடுக்கிறேன் நான், ஓகேவா? இப்போது அடுத்த செயின், ஓகேவாம்மா? தெரியுதாப்பா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து
அடுத்த செயின் சரிங்களா ஈவ்ல தான் பா தேங்க பார்க்கலாம் அழகா அடுத்து அடுத்து செயின்ல அப்படி அப்படியே நொறுச்சு நொறுச்சு எடுங்க பாப்போம் இப்போ கவனிங்க நம்ம ஃபுல்லா முடிச்சிட்டோமா முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த செயினோட எண்ட்ல ஓகேவாமா செயினோட எண்ட்ல ஊசியை குத்தி உள்பக்கம் போய்டணும் ஓகேப்பா உள்பக்கம் போய்ட்டு நாட் போட்டுக்கணும் ஓகேவா அவ்வளோதாம்மா த்ரெட்டட் பேக் ஸ்டிச் சாரி த்ரெட்டட் செயின் ஸ்டிச் ஓகேங்களா ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்டிச்சோட நேம் எழுதிக்கோங்க த்ரெட்டட் செயின் ஸ்டிச் ஓகேவாமா தேங்க்யூ கேர்ள்ஸ்